பாவேந்தர் பாரதிதாசன் மகன் மன்னர் மன்னன் உடல் நலக்குறைவு காரணமாக நேற்று புதுச்சேரியில் காலமானார். அவரது இயற்பெயர் கோபதி, வயது 92. சென்னை மற்றும் புதுச்சேரி வானொலி நிலையங்களில் பணியாற்றிய மன்னர் மன்னன் ஏறத்தாழ 50 நூல்கள் எழுதியுள்ளார். புதுச்சேரி தமிழ் சங்கத்தின் தலைவராக பல ஆண்டுகள் பொறுப்பில் இருந்து அதற்கு சொந்த கட்டிடம் கட்டினார். தமிழக அரசின் திருவிக்கா விருது, கலைமாமணி விருது, புதுச்சேரி அரசின் தமிழ் மாமணி, கலைமாமணி உள்ளிட்ட பல விருதுகள் பெற்றுள்ளார். சிறந்த பேச்சாளர், எழுத்தாளர், கவிஞர் பாரதிதாசனின் வாழ்க்கை வரலாற்றை முதன் முதலில் எழுதி வெளியிட்டார். விடுதலை மற்றும் மொழிப்போர் தியாகியான இவர் தமிழ் அறிஞர்கள் பலருடன் நெருங்கி பழகியவர். இவரது மனைவி சாவித்ரி 30 ஆண்டிற்கு முன் காலமானார். இவருக்கு செல்வம், தென்னவன், கவிஞர் பாரதி ஆகிய மகன்களும் அமுதவள்ளி என்ற மகளும் உள்ளனர். வயது மூப்பு காரணமாக கடந்த சில ஆண்டுகளாக உடல் நலம் குன்றியிருந்த இவர் நேற்று மத்தியம் இறந்தார். அவரது உடல் புதுச்சேரி வழுதாவூர் சாலை காந்தி நகர் முதல் தெருவில் உள்ள அவரது இல்லத்தில் பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. இன்று காலை 9 மணிக்கு அங்கிருந்து அவரது உடல் ஊர்வலமாக பெருமாள் கோவில் வீதியில் உள்ள பாவேந்தர் அருங்காட்சியக இல்லத்தில் பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்படுகிறது. மாலை 4 மணிக்கு அங்கிருந்து ஊர்வலமாக கொண்டு சென்று முத்தியால்பேட்டை பாப்பம்மாள் கோவில் இடுகாட்டில் உள்ள பாரதிதாசன் நினைவு வளாகத்தில் அடக்கம் செய்யப்படுகிறது. மன்னர் மன்னனின் மறைவுக்கு சென்னையில் யூடியூப் சார்பாக ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறோம்.